அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்களுடைய பல வழிகாட்டல்கள் வந்து நேர்மையானவை. ஆனால் தமிழர்களுடைய குடி சார்ந்த அடையாளங்களுக்குள் வரும் பொழுது பல குழப்பங்கள் அம்பேத்கருடைய கருத்தை பேசுபவர்களால் உருவாக்கப்படுகிறது. அம்பேத்கர் நல்லவர், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு அம்பேத்கரை தாங்கி சுமப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள். நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அவர் வந்து அவர் தனியாக இருந்திருந்தால் அவருக்கு இந்த பொறுப்போ இதோ எதுவும் வந்திருக்காரு. அவர் இந்த ஆரியத்துடைய கைப்பாவையாக இருப்பதால் தான் அவருக்கு இந்த பொறுப்பும் பதவியும் இந்த உயர்வும். ஐயா ராமதாஸ் ஒரு தமிழ் குடிக்காக தான் நின்று அரசியல் செய்கிறார். ஆனால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக அவர் இன்னும் அரசியல் செய்ய வேண்டும். வடதமிழ்நாடு இந்த மாதிரியான கோரிக்கைகள் அவருடைய கூடாரத்துக்குள்ளே வருவது சந்தேகத்துக்குரிய. பெரியார் தமிழின வெறுப்பாளர்னு தான் நான் அவரை வரையறுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் எப்பொழுதும் எக்காலத்திலும் தமிழருக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய எல்லா காலத்திலையும் அவர் எதிராக தான் நின்றுருப்பார். மொழி போராட்டத்தில் தொடங்கி எப்பப்பெல்லாம் ஆதரவு வேணுமோ அப்போலாம் எதிராக இருந்திருப்பார். அப்போ அவர் ஒரு தமிழின பகை மனதை வைத்துக்கொண்டு மேற்கத்திய நாடுகளுடைய கருத்துக்களை வந்து இங்கே பேசிக்கிட்டு வந்திருந்தவர். அவ்வளோதான்.